ஹலோ ஸ்டோரி டைம் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம் புதையல் கதை கேட்க போறோம் நம்ம ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார் சரியா ஒரு பெரிய நிறைய நிலம் இருந்தது அப்போது அவருக்கு மூணு பசங்க இருந்தாங்களா அவங்க மூணு பேருமே வேலையே செய்ய மாட்டாங்க அதனால் இவர் இருக்கார்ல அவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் என்னடா இவங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்பாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் தானே ஆனால் மூணு பசங்களும் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்ட்டாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை ஏன் இங்கே பாருங்கடா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அதனால் நான் தூரமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர போகிறேன் ஆனால் பார்த்துக்கோங்க நம்ம காட்டில் வந்து ஒரு புதையல் இருக்குது ஆஹ் அது எப்படியாவது காப்பாத்திடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஒரு கோயிலுக்கு கோயிலுக்கு போனோடனே இந்த மூணு பசங்களும் யோசிக்கிறாங்க ஆஹா நம்ம காட்டில் புதையல் இருக்குது போல இருக்குது எப்படியாச்சும் நம்ம அதை வெளியே எடுத்துகிட்டு பெரிய பணக்காரங்களாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சு யோசிச்சு சரி காடு ஃபுல்லாக தோண்டிட வேண்டிதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க உடனே மூணு பேரும் கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிலம் ஃபுல்லாக தோன்றுறாங்க தோண்டி தோண்டி பார்த்தா எங்கேயுமே புதையல் கிடைக்கல ரொம்ப டயர்ட் அவங்களுக்கு ஐயா ஐயோ புதையலே கிடைக்கல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ரொம்ப வருத்தமாக காட்டுக்குள்ள உட்காந்து பேசியிருக்காங்க சரிடா எப்படி தோண்டிட்டோம் என்ன பண்ணுறது விதையாச்சும் போடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் பாய்ச்சி விதை போட்டு மண்ணை மூடி வச்சுருவாங்க அப்புறம் பார்த்தா அவங்க காட்டில் நிறைய விளைஞ்சி காய் கறியெல்லாம் விளைஞ்சி அப்படியே நிறைய வந்துச்சு வந்த உடனே அதெல்லாம் விற்று அவங்க பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க மூணு பேருக்கும் செம்ம ஹாப்பி ஐயா எப்படி நம்ம எவ்வளோ பணக்காரங்களாயிட்டோம் புதையல் கிடச்சிருந்தா கூட நம்ம இவ்வளோ பணக்காரங்களாயிருப்போமா ஆனால் பார்த்தியா நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு காசு வந்து நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் எப்போவுமே இதுவரும் வரும் அது வரும் அதிர்ஷ்டத்தை நம்பிலாம் இருக்கவே கூடாது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸு எல்லா லக்கு எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் எப்போவுமே நம்மளோட ஒர்க்கை நம்பி தான் நம்ம இருக்கணும் ஓகேவா நாளைக்கு வேறு ஸ்டோரிக்கு கேட்போம் பாய்